Good morning. Congratulations. ஒன்னுலே, நேத்து வருக்கு சாதான சப்பின்ஸ்பெக்டரா இருந்த உங்களுக்கு திடீர்னு கிரைம் இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கே அது எப்படி தெரியுமா மைசெல் நேத்து டாடி கிட்ட உங்க திறமை எல்லாம் எடுத்து சொல்லி நைட்டோட நைட்டா ப்ரமோஷன் கொடுக்க சொன்னேன் இருங்கடி பர்சனலா பேசிட்டு இருக்கல கொஞ்சம் டைம் ஆகும் என்னங்க இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ற சிரிச்சுக்கிட்டு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா இத பாரு ஆனா விஷயமா லொடலொடன்னு பேசிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது இப்ப நீ மரியாதையை வெளியே போறே இல்லையா ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க கையை இறக்குங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க எனக்கு அவமானமா இருக்கு ப்ளீஸ் இப்ப உனக்கு என்ன வேணும் ஆ சொல்றேன் நேத்து காலையில டிஃபன் சாப்பிடும்போது இட்லிக்கு சட்னி சட்னிக்கு குருமா ப்ளீஸ் உங்களை கை எடுத்து கும்பிடுறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன் நீங்க இப்படி சீரியஸா கோவமா பேசினா நான் என் சேலஞ்ச்ல தோத்த மாதிரி ஆயிடும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சேலஞ்ச் பண்ணி கூட்டு வந்த அதான் நேத்து ஸ்ட்ரீட்ல நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லல அதே மாதிரி நீங்களும் என்ன லவ் பண்றீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிட்டேன் ஃப்ளவர் பொக்கே கொடுத்து அத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன் நேத்து நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னதோ ஒரு கலக்கு கலக்கி இருக்கணுமே ராத்திரி பூரா தூக்கம் வராம ஒரே கனவுகளா அந்த கனவுகள்ல நாம ரெண்டு பேரும் நெருக்கமா ஒரு மார்க்கமா டூயட் எல்லாம் பாடி இருப்போமே கரெக்டா மரியாதை வெளிய போ ஆர் யூ ஷூர் நிஜமா என்ன நீங்க லவ் பண்ணல இல்ல வெளிய போ இட்ஸ் ஓகே நீங்க என் காதல ஏத்து காட்டியும் பரவாயில்ல ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால அவமானப்படக்கூடாது தயவு செஞ்சு பூத்து குலுங்கும் இந்த பூக்களையாவது வாங்கிக்கோங்க ப்ளீஸ் அப்படி டேபிள் வச்சிட்டு போ நோ 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 கையில வாங்கினதே என் ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்க ஓகே மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி ஏய் 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 ப்ளடி ஃப்ரெண்ட்ஸ் அங்க என்னடி அரட்ட இங்க பாருங்க அங்க பாருங்க ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ நான் என் மனசை மாத்திக்க போறதில்ல கஜினி முகமது மாதிரி வாழ்நாள் புற படை எடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்க தான் உங்க மனசை மாத்திக்கணும் என்னது சினிமா போட்டு பாத்தீங்கன்னா நாங்க யாரு என்னங்கிறது உனக்கு தெரியும் என்னப்பா ராமு சௌக்கியமா என்ன நாம ரெண்டு பேரும் முன்ன பின்ன பார்த்தது இல்ல இன்ஸ்பெக்டர் வீராசாமியே ராமுன்னு கூப்பிடுறேன் பாக்குறேன் அதானே வேற ஒண்ணு இல்லப்பா நாம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி தான் நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த குற்றவாளி நான் வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்க குற்றவாளி சரி விஷயத்துக்கு வரேன் நீ இன்ஸ்பெக்டர் நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு அடுக்கடுக்கான தொல்லை அதோட ஏகப்பட்ட பண நஷ்டம் வேற இப்பதான் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு போச்சே இனிமேதான் உன்னை வச்சே நான் விட்ட காசை பிடிக்க போறேன் உன் ஆபீஸ் வாசல்ல என் கார் நிக்குது அதுல ஏறி நேரம் என் இடத்துக்கு வர்றேன் ரொம்ப யோசிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாத அப்புறம் நான் கமிஷனர் போன் பண்ணி நீ வீராசாமி இல்ல ராமுன்னு சொல்ல வேண்டியிருக்கும் அப்புறம் ஜெயில தான் மீட் பண்ணணும் மேல போலாம் என்ன எதுக்காக கூட்டு வந்தீங்க
இப்ப நான் சுட்டதை நீ பாத்தியில்ல, இந்த மாதிரி செயல்பூர்வமான விஷயங்களை தான் நான் செய்யறது. மற்றபடி யோசிக்கிறது, ஐடியா கொடுக்கறதெல்லாம் என்னுடைய பார்ட்னர் மாஸ்டர் பிரைன் தான். அவர் ரூம்ல இருக்காரு, மீதி எல்லாம் அங்க போய் பேசிக்கலாமா? ஏன் வரலையே? உன் பார்ட்னர் இங்க வர சொல். பார்ட்னர் இங்க வரணுமா? மரியாதை நீ அங்க வரப்பறியா இல்லையா? வெயிட் வெயிட், மிஸ்டர் காசினா, இரும்பு அப்படியே அடிச்சா வளையாது, கொஞ்சம் உருக்குனா தான் வளையும். இவர் இரும்பு மாதிரி. சரி, நீங்களே உருக்குங்க. இதப்பா ராமு, சுத்தி வளைக்காம சுருக்கமா விஷயத்துக்கு வர்றேன். என்னதான் நீ பனமரத்துக்கடியில உட்கார்ந்து பால் சாப்பிட்டாலும் பாக்குறவன் பார்வைக்கு அது கள்ளா தான் தெரியும். அந்த மாதிரி காக்கி சட்டை போட்டுட்டு நீ ஆயிரம் நல்ல காரியம் பண்ணாலும் ஆள் மாறாட்டங்கிற பித்தலாட்டத்துல அத்தனை அடிபட்டு போயிடும். கரெக்டா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, வீரசாமிங்கிற உருவத்தை வச்சுக்கிட்டு சும்மா ஊருக்கு நல்லது செய்யறதை விட உனக்கும் எங்களுக்கும், அதாவது நமக்கு உபயோகப்பட மாதிரி சில நல்ல காரியங்களை செய்யறதுக்காகத்தான் உன்னை புடிச்சிட்டு வர சொன்னேன். ஒருவேளை நீ எங்க திட்டத்துக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்க. அவசரப்படாதே காசிநாத், அவர் ஒத்து வர முடியாதுன்னு சொல்லவே இல்லையே. ஒருவேளை சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. நாம என்ன செய்ய போறோங்கறத சொல்லணும்ல, நீ சொல்லுப்பா. வேற ஒண்ணு இல்ல, இங்க இருந்து நீ ஆபீஸ் போய் சேரத்துக்குள்ள வீராசாமியை நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம். இத்தனை நாள் அவனுடைய போஸ்ட் மட்டும் தான் அனுபவிச்சிட்டு இருந்த. இன்னையில இருந்து அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சேர்த்து அனுபவிக்கிறதுக்காக அவனை நீ தான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கமிஷனருக்கு ஒரு போன் பண்ணுவான். அப்புறம் உன் கதி அதோ கதிதான். ராமு, இத பார், கொலைக்காரனா எப்பவும் கடிக்காது. அது மட்டும் இல்ல, ஒரு போலீஸ் ஆபீசரை கொலை பண்ணிட்டு நீங்க யாரும் அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சிட முடியாது. ராமு, நாங்க கொலைக்கிற நாய்கள் இல்லை, கடிச்சு கொதர்ற மேட்ட நாய். மரியாதையா இந்த நிமிஷத்தில் இருந்து எங்க திட்டத்துக்கு நீ ஒத்து வந்தா அந்த குழந்தையோட உயிர் பிழைக்கும், இல்ல கடலுக்குள்ள போயிடும். என்ன சொல்றேன் வீடு வந்து சரிங்கப்போ, நான் உனக்கு லாலிபப் வாங்கிட்டு வரேன் போ. இருக்கு, சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர போட. பையன் உங்களை பார்த்து அதிர்ச்சி அடையறான். அதான் எனக்கு புரியல. என்ன குழந்தை ரெண்டு அப்பாங்குது? குழந்தை அநேகமா போய் சொல்லாது. ஆமா ஆமா, இதுல ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டியாடி, நேரத்துக்கு ஒரு துணி மாத்திக்கிட்டு இப்படி சிலுப்பு கட்டினியே, இப்ப எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாரு. பின்னாடி யார் வந்திருக்காங்க பாத்துட்டு பேசுங்க. நீங்க வேற ஏதாவது கேஸ் விஷயமா தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நீங்க என்னதான் பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க எதிரில ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெஷல் அப்டேட் பண்றேன். ஏய், அவர் இந்த காபி சாப்பிட்டு கூப்பிட வந்திருக்காரு, ஆனா நான் உங்களை விட்டுட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். பிளீஸ், என்ன மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க பிளீஸ். நான் உண்மையிலேயே உன்னதான் பார்க்க வந்தேன். வாட் 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 வாட், உன்னதான் பார்க்க வந்தேன். ரியலி? ஏய், அவர் என்னதான் பார்க்க வந்திருக்காரு? ஐயோ, எனக்கு கை வரல, காலு வரல. ஐயோ, இத பாருங்க.
என்னாச்சு? என் காதல நீங்க ஏத்துக்கலையா? காபி சாப்பிட்டு அப்புறமா பேசுவோம். ஒரு நிமிஷம் அடையார்ல காசிநாத்னு ஒரு பெரிய புள்ளி இருக்காரு, தெரியுமா? ஓ தெரியுமே, பெரிய கோடீஸ்வரர். யார் எந்த உதவி கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாரு. அவ்வளவு தங்கமான மனுஷன். நாளைக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸுகளோட அந்த ஆள் வீட்டுக்கு போற. போய் அந்த ஆளுட்ட டொனேஷன் கேட்கற சாக்குல அந்த ஆள் வீட்டுல அந்த ஆளுக்கு தெரியாம ஏதாவது ஒரு மறைவான இடத்துல இந்த மைக்கை ஃபிக்ஸ் பண்ணு. ஃபிக்ஸ் பண்ணி வெளியே கார்ல உட்காந்து உள்ள அந்த ஆள் என்னெல்லாம் பேசுறாரோ அத ஒரு கேசட்ல டேப் பண்ற. நெக்ஸ்ட் டைம் நான் கான்டாக்ட் பண்ணும்போது அந்த கேசட் என்கிட்ட கொடுக்குறேன். உரலுக்கு வாக்கப்பட்டா இடி வாங்கி தான் ஆகணுங்கிறது சரியா தான் இருக்கு. இது பாருங்க, நீங்க என்ன லவ் பண்ண போறீங்கன்னு ஆசையா வந்து உட்கார்ந்தா உங்கள மாதிரி எனக்கு போலீஸ் உத்தியோகம் கொடுத்தா என்ன அர்த்தம்? என்ன லவ் பண்ண கொஞ்சமாவது போலீஸ் மூளை இருக்கணும். அத செக் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட். ஓகே, இதுல நான் பாஸ் பண்ணிட்டா அடுத்து லவ் தானே பண்ணு. அப்புறம் பாப்ப கமிஷனர் பொண்ணு அசத்தி காட்டுற.